தீம் பார்க் வர்றது முக்கியம் கிடையாது, ஐடி கார்டு எடுத்து வரணும். ஐடி கார்டு எடுத்துட்டு வந்தோம்னா ஸ்டூடண்ட் பாஸ்ல உள்ள போனோம். மத்தவங்களுக்கு எல்லாம் 700 ₹800 நமக்கு ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் 650 ₹ 450 ₹ 500 ரூபாய் நமக்கு கொடுப்பாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். உனக்கு அறிவு இல்ல, நீ ஏன் எடுத்துறாம வந்த? சரி நீங்க முழு காசை கட்டுங்க, நாங்க எல்லாம் இதை காசு கட்டுறோம். வா வா வாடா போ. கம்மியாகுமா? ஆமா கம்மியாகும்ல. சார் எத்தனை பேர் சார்? 4 டிக்கெட்டுங்க சார். 4 டிக்கெட். 4 டிக்கெட்டுங்க. ஓகே. ஒரு 2 ஸ்டூடண்ட். 2 ஸ்டூடண்ட். 2 ஐடி கொடுக்குறோம். ஸ்டூடண்ட்ஸ் எங்க பின்னாடி லாரியில வர்றாங்களா? நாங்க தான். நான் இந்த பையன் ஸ்டூடண்ட். இந்தாங்க 2 ஐடி. என்ன? நான் இந்த பையன் ஸ்டூடண்ட் சார். ஐடி கார்டு வாங்கிக்கோங்க சார். பாக்குறதுக்கு காதல் தேசம் சின்ன ஜெயந்தி செட்டு மாதிரி இருக்கீங்க. நீங்க ஸ்டூடண்டா சார்? ஆமா. டேய் என்னடா இது, 2015 பாஸ் அவுட்னு போட்டுருக்கு. ஆமா. 15ல பாஸ் அவுட் ஆயிட்டு எப்படி ஸ்டூடண்டா இருப்ப சார்? நான் இன்னும் அரியர் வச்சிருக்கேன் சார். அது மட்டும் கிடையாது, தினம்தோறும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் நாங்கள். அதனால நானும் ஒரு மாணவன் என்ற அடிப்படையில் இந்த ஐடி கார்டை இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா சார். இனிமே யூஸ் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதை காசு எடுத்துட்டு வாங்க, உள்ள விடுறேன். இல்லன்னா அப்படியே வெளியே ஓடி போயிருங்க. சார் இல்ல சார், காசு எடுத்து எடுத்து போயிடும். 650 ₹ 750 தான். எதுக்கு சார் இவ்வளவு நேரம் உசுரை வாங்கிட்டு அதுக்கு 100 ரூபாய் ஃபைன் போடு. ஆளுக்கு 100 ரூபாய் 400 ரூபா தாங்க. கையகுண்டா ஒட்டிக்கிட்டு போ. அம்மா ஒட்டிக்கிட்டு போ, ஒட்டிக்கிட்டு போ, ஒட்டிக்கிட்டு போ. யா சார், இப்போ இந்த இது வந்து இப்படி கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் ஊறி. என்ன சார் பண்ணுறது? இப்படி கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணானு கொஞ்சம் இப்படி வாங்க. கிழிஞ்சு போச்சுன்னா இப்படி கசக்கி இப்படி போட்டுறணும். மறுபடியும் எனக்கு 600 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள போகணும். 600 ரூபாயா கொடு. என் காசு உள்ள போயிடுங்க சார். இவன் காசு கொடுத்தா வா, இல்ல வெளியில நின்னு பாங்க. விளாடி வெளியே போ சார், வெளியே போ சார், வெளியே போ. விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். செக்யூரிட்டி சார் சார், கிழிஞ்சதை நான் ஒட்டிக்கிறேன் சார். ஒட்டிக்க சார், ஒட்டிக்கிறேன் சார். காமெடி பண்ண சார் சார். ஓகே, இந்த பிச்சு காமெடி எல்லாம் பண்ணிலாம். பிச்சு புறம் பிச்சு. ஓட்டிட்டு சார், போ ஒட்டிட்டு போ, போ போ போ. வந்துடுறான் என் தீம் பார்க்கு காட்டிக்கிட்டு. டேய் என்ன வெயில், சென்னை வெயிலுக்கு இந்த மாதிரி ஆடுறது என்னமா இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி ஹீட்டா இருக்கு? ஹீட்டா இருக்கா? தெரிஞ்சிருச்சா உனக்கு? கிடைக்கும். என்னடா தெரிஞ்சிருச்சா? ஒண்ணு கிடைச்சா. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குரூப் கிளம்பி வந்துருக்கீங்களா? டே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இந்த மாதிரி தண்ணியில வச்சு விளையாடுறதுன்னு கட்டி விட்டா இதுல வந்து ஒண்ணு கிடைக்கிறே. நான் அங்க இருக்கு பாத்ரூம், நான் அங்க இருக்கு சவரு, அதுல போயிட்டு குளிச்சுட்டு வந்து தொலை வேண்டியதானே. சுகமா இருக்கீங்க? சுகமா இருக்கா? ஆமா. இப்ப நான் ஒருத்தங்க போனா என்ன ஆக போகுது? டேய் நீ ஒருத்தன் போகலாம்னு நினைக்கிற, இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி நினைச்சாங்கன்னா 2 அடிக்கு தண்ணி ஏறிடுமாடா. ஏறிடுமா? யோ என்னையா பாத்துக்கிறீங்க? வந்து அடிக்கியா பாத்ரூம் போறாங்க? வர மாட்டாங்க, ஒருத்தன் வர மாட்டான். அவன அசையம் நிக்கிறான் பாரு, அவன அதை பண்ணி. ஆனா பாவி, என்ன இருக்குறா? மழை பெய்யற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஆடிக்கிட்டே போயிட்டே வச்சுக்க. போயிட்டுனா அப்ப வாட்டர் தீம் பார்க்ல எல்லாம் இதத்தான் யூஸ் பண்றீங்களா? இல்ல அரு, ஐயோ இனிமே தீம் பார்க்னாலே இதுதானே ஞாபகம் வரும். நான் வரலடா போகறேன். இப்படி மாப்ளங்களா வாடா வாடா, அவ குடிக்கிட்டு என்ன என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க மச்சே? டேய் நான் வரலடா மச்சே. அங்க வர கேம பத்தியலையா? எது அப்படியே சுத்தி போய் தரல நிக்குது பாரு. இப்படி போய் தலையிலா சுத்திட்டு இப்படி வருது அந்த அங்க. அதுல போவோம், ரைடு போவோம். போடா எனக்குலாம் வரல தாடி. முக்கியமான என்னடா ஒண்ணுமே இல்ல. ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆக போதா?
உட்காந்து மிஷின்ல உட்காந்தானே ஒரு அடி வயிறுல கலக்கிற மாதிரி ஒரு வலிக்கிற மாதிரி ஏதோ மாதிரி பண்ணுது. என்னடா அதுக்கு பேர் தான் பயம். சரி சரி, சீன் கட் ஃபீலிங் அதுதான் அது. என்ன ரொம்ப நேரமா நிக்குது, அவ்வளவு பயமா இல்லையடா? ஏடா இதுக்கா பயமா இருக்கு உனக்கு? போது தீம் பார்க்குக்கு விளையாட திங்க வந்தீங்களா? இங்க பாரு, வச்சு பிரியாணி வச்சு இந்த மாட்டு மாட்டிக்கிறீங்க. போயிட்டு அப்புறம் நம்ம வருவோம். அப்பவே சொன்னேன், என் பாரு இன்னும் கூட்டம் நின்னுக்கிறாங்க, எப்படா சாப்பிடுறது? ஏன்டா உசுர வாங்குற, பசிக்குதுடா? உனக்கு பசிக்கல? பசிக்குதா? உசுர வாங்குறீங்க? ஒன்றும் பசிக்கல, தண்ணியில் இருக்கும்ல, பசிக்க மாட்டேன். தாதா சுமாராக தான் இருக்கேன். இங்கே பாரா, ஏண்டா பசி இல்ல பசி இல்லன்னு பஞ்ச பிரதேசமே இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் புடிங்கி திங்கிறா? பசிக்குது. சாப்பாடு ஒண்ணு உள்ள போனே பசி எடுத்துக்கிச்சு. பசி எடுத்துக்கிச்சு. என்ன பண்ற, வரிசையில் நின்று இன்னும் ரெண்டு பிளேட் பிரியாணி வேணும். இது புடிங்கடி போடா. கூட்டம் ரொம்ப ஹெவியா இருக்கு, நம்ம இன்னும் போவோம். செருப்பு வருது. வாங்க சார். சார் என்ன சாப்பாடு இருக்குங்க சார்? தயிர் சாதம். தயிர் சாதங்களா? தேங்காய் சாதம். தேங்காய் சாதம். லெமன் சாதம். லெமன் சாதம். பொடி சாதம். பொடி சாதம். பிரியாணி. பிரியாணி. சப்பாத்தி. சப்பாத்தி. மீல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. மீல்ஸ் மீல்ஸ் எவ்வளோ சார்? மீல்ஸ் வந்து 250 ஆகுது சார். 250ஆ? லிமிட்டடா? லிமிட்டடு அன்லிமிட்டட். லிமிட்டடா? காமிங்க எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணா நாங்கள் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். எங்கே காமிங்க ரைஸ் காமிங்க? இதுதான் சார். இதுவா? என்ன சார் குள்ளுண்டு வச்சுட்டுமா? 200 ரூபா. வைங்க வைங்க வைங்க. சப்பாத்தி காமிங்க? சப்பாத்தி சைஸ் என்ன? இது சப்பாத்தியா? என்ன சார் சப்பாத்தி ட்ரையா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. சப்பாத்தி ட்ரையா தான் சார் இருக்கு. சரி வைங்க. எண்ணெயா இருந்தா அது பூரி. சரி வைங்க வைங்க சொல்றேன். எவ்வளவு சப்பாத்தி? எவ்வளவு சப்பாத்தி? 150 ஆகுது சார். 150ஆ? ஒரு செட். என்ன கயிறுக்கு ரொம்ப கம்மியான வெரைட்டி ரைஸ்? வெரைட்டி தயிர் சாதம் ரொம்ப சீப்பா இருக்கு எங்கயுமே. ஏன்னா ஒரு இதுவுமே கிடையாது, தயிர் சாதம் ரொம்ப சீப்பா இருக்கு. எவ்வளவு தயிர் சாதம்? 150 ஆ? சரி சீப்பானது ஏதாவது கொடுங்க. சீப்பானது 150 தயிர் சாதம் சார். என்னங்க வெறும் வெள்ளச்சோறும் டை டப்பா வச்சிருக்கீங்க? தயிர் இது சாதம் போட்டு கலந்து சாப்பிடுங்க சார். எங்க இது டப்பாலே 10 ரூபா தந்து போட்டுருக்கு, நீங்க என்னங்க 150 ரூபா வாங்குறீங்க? என்னமா அது என்னது சார்? கேட்டு அந்த கேட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இல்ல? ஆமா. இன்னைக்கு ஃபுல்லா இங்கதானே இருப்ப? ஆமாங்க. இங்க நான் எங்க கடை தானே இருக்கு, நாங்க சொல்றதுதான் சார் கேட்டு. விருப்பம் விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா வெளியே போயிருங்க. வெளியில போனீங்கன்னா திருப்பி ஏய் டிஃபரண்டா குடுங்கடா. மூஞ்சி தெரியல, கீழே என்னவோ பண்ண போற மாதிரி போற. இங்க தேவையில்லாத வேலை. அங்க ஒருத்தன் நம்ம குரூப்லயே ஒருத்தன் லவ் செட் ஆயிருக்கு, நான் விளையாடுறது கூட வரலன்னு வாசலே போனை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவன் கேட் கீப்பர் மாதிரி போனை கொடுத்துட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு. என்னடா போனை வாங்கிட்டு ஐபோன் வச்சிருக்கேன், அண்டர் வாட்டர்ல எடுத்து சூப்பரா இருக்கலாம். தீமாடா தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே எடுக்கலாம்டா, ஸ்விம்மிங் பூலுக்குள்ள உள்ள விட்டு எடுக்கலாம். ஆமாண்டா,
என்னடா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு முதல் நாம் சந்திப்பில் அல்ல பொது ரோட்ல உள்ள நிச்சயிச்சிரோல அந்த மாதிரி எடுக்கலாம்டா உங்களுக்கு நான் எடுத்துறேன்டா அவனை ப்ரொபோசல் எடுக்கறேன்டா உன்ன ஆவாது இல்ல என்ன அது கொண்டா நான் எவ்வளவு நேரம்னால போலாமா ஐயோடா சரி எடு எடு தண்ணிக்கு போ தள்ளி தள்ளி போ ரெடி ரெடி டேக் ஓகே ஆ ரெடி ஆக்சன் சார் ரோல் போடுற அடுத்து வா ரோல் போடுற அடுத்து வா ரோலே போடலையா இல்ல கரெக்டா கா செக் பண்ண போய்டா போய்டா அடுத்து வா ஐயா அஜி ரோல் போடுடா ஏய் ஏய் அப்பா சேமா எப்படி சேமா இருக்கு டம் படத்துல வர சிம்பு மாதிரி இருக்கா நீ மீமா அப்படியே திரும்பி நீ பட்டன் உருக்க மாட்டேங்குது டச் உருக்க மாட்டேங்குது டச் இங்க மட்டும் இங்க உருக்காது தண்ணி உள்ள போந்துச்சு போல இங்கெல்லாம் நல்லா இருக்கு இங்கதான் இருக்கா ஒண்ணும் இல்லவா சர்வீஸ் பண்ணா சரியாயிருக்கும் ஆறா வச்சா சரியாயிருக்கும் ஐபோனை பத்தி படிச்சிருக்கேன் அதை வந்து தண்ணிக்கு இல்லைன்னா எவ்வளவு நேரம் வச்சு எடுக்கலாம்னு சொன்னேன் இல்ல டைம் லிமிட் இருக்கு அதுக்கும் வாட்டர் ப்ரூஃப் தான் ஆக்சுவலா என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் சொல்லுவாங்க சில போன்னா 5 மீட்டர் 10 மீட்டர் 15 மீட்டர் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மீட்டர் அளவு தண்ணிக்குள்ள போய் எடுக்கலாம் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் டைம் லிமிட்லாம் இருக்கு அந்த மாதிரி 20 மினிட்ஸ்னு அதை தாண்டி போச்சுன்னா அது பொறுப்பு அப்ப ரொம்ப நேரம் அதுல தண்ணிக்குள்ள எல்லாம் வச்சு எடுக்க முடியாதா அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே அது அப்புறம் நீ போன் தானடா அது என்ன அவதாரப்படுறது கேமராவா தண்ணிக்குள்ளேயே வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கீ பத்திரமா வச்சிருப்பேன் வாய்ப்பே இல்ல அந்த லாக்கரை திறந்து எடுத்துட்டு வரேன் எவ்வளவு நான் நின்றுக்கிருப்பா எடுறா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பல சளி பிடிச்சிக்குண்டா ஓபன் பண்றா துண்டெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு தோட்டணும் இல்ல அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி ஓபன் பண்றது சாவியை திறந்தா திறக்க போகுது எப்படி திறக்கும்னா போட்டா திறக்கும் எடுறா சாவி அருணாக்கரோட சாவி ஆமா அருணாக்கரோட கட்டியிருந்த தொலைஞ்சு போச்சு அதோட தொலைஞ்சு போச்சா அருணாக்கர் பிஞ்சுக்கிச்சு அருணாக்கர் என் உடம்புல ஒண்ணு கவச குண்டலம் மாதிரி போயிடுச்சு எப்படி தொலையும் அது தெரியல ஏதோ விளாண்டுட்டு இருந்தோம்ல எங்க விளாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க விட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இந்த வேவ்ஸ் ஒரு பிள்ளை வச்சு டிஜே பண்ணிக்கிருந்துச்சே அப்ப கீழே ஜம்ப் பண்றேன் அந்த பிள்ளைய இம்ப்ரெஸ் பண்ணேன்னு பண்ணீங்க அப்ப இவன் அருணாக்கரை புரிஞ்சிட்டு நீ விழுந்திருக்க எடுக்கல நீ என்ன ஐநூறுரூவா கூட்டி வீசுவேன் பொறுக்கிட்டு போ பாத்துக்க சாவிய குடு எதுக்கு உள்ள பரசு உள்ள இருக்கல எடுக்கணும் பரசு உள்ள வச்சியா ஐயா மச்சே ஃப்ரெண்ட்ல வாடா அம்மா டேய் ஐயா நடந்து நடந்து கை கால்லாம் வலிக்குது தொண்டாதடா இந்தரா கையறா கையறா அலே ஊண முடியல வந்து அம்மா டேய் அப்பா டேய் இது பிளான் போட்டது எந்த பரதேசிடா என்னடா பண்ணாடா மேட்டுப்பாளையத்துல தீம் பார்க்க முடிச்சுட்டு ஊட்டி போலான்னு யோசிச்சு அறிவாளி யாரா கேக்குறான் அறிவு இருக்காடா நீதானடா நீதானடா இப்ப இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நீ ஊட்டிக்கு பஸ் ஏறணுமா பேசாம வீட்டுக்கு போயிருவோம்டா கிளம்பி என்ன பிளான்ல என்னைக்கு முன் வச்ச கால பின் வைக்க கூடாது காலே வைக்க முடியலடா அதான்டா கிளம்பிடுவோம் இருடா அப்பண்டா அவங்க இந்த பஸ் வந்து ஊட்டி பஸ் ஊட்டி பஸ் வருது உள்ளே 100 150 பேர் வர்றாங்க ஆல்ரெடி 150 நம்ம ஏறுவோம் ஐயா வாடா வாடா ஐயா ஸ்டாப் இட் ஐயா